வணக்கம். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா வந்துட்டு எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஏர்போர்ட் மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது என்ன இடம்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு பாரிஸில் இருக்கிற மியூசியம். ஸோ இந்த மியூசியமோட என்ட்ரன்ஸ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ நல்லா வச்சுருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா பிரமிட் ஷேப்லேயே வச்சுருக்காங்க. ஸோ இந்த மியூசியம் வந்துட்டு வெளியில் எப்படி இருக்குது அண்ட் உள்ளே வந்துட்டு இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மெயினாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பாரிஸோட மியூசியம் தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு A4e சேனல். என் பேர் அசோக் ராஜ். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மியூசியம் உள்ளே என்ட்ரு ஆகிருக்கேன் அண்ட் சென்ட்ரல் நின்று தான் நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா அந்த பிரமிட் ஷேப்பில் வச்சுருக்காங்க அண்ட் சென்டரில் வந்து கலர் கலராக வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாலு கார்னர்லேயுமே வந்துட்டு எஸ்கலேட்டர்ஸ் வச்சுருக்காங்க. மேலேருந்து கீழே வரக்கு கண் கீழே அந்த மேலே ஏறிருக்கும். அந்த கார்னர்லேயும் சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேயும் வச்சுருக்காங்க. இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ட்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக வந்து கர்வ் கர்வாக சுற்றின மாதிரி வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக ஸ்டெப்ஸுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கவுக்காக வச்சுருக்காங்களா, அதில் சென்டரில் பார்த்திங்கன்னா லிஃப்ட் இருக்குது. அதாவது ஓப்பன் லிஃப்ட் மாதிரி, அது க்ளோஸ்டு கிடையாது. இங்கே ஸ்ட்ராலர் வச்சுருக்கவங்க இல்லை வீல் சேர் ஆக்சஸில் வரவங்க அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த லிஃப்ட் வந்து யூஸ் பண்ணி வந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த லிஃப்ட்டில் தான் போயிட்டுருக்காங்க மேலே. பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கவுண்டர் அண்ட் டிக்கெட் கவுண்டர். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேல் வழியாக வரணும், வந்துட்டு இங்கே வந்து தான் டிக்கெட்ஸ் எடுக்கணும், இல்லை ஆன்லைனில் டிக்கெட் பர்ச்சேஸ் எடுக்கணும், இல்லை அப்படியே உள்ளே போக முடியும் போனாங்க. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இது இன்ஃபர்மேஷன் சென்டரில் இங்கே ஆள் இருக்காங்க, அந்த இன்ஃபர்மேஷன் சென்டரில் ஆள் இல்லை. ஏன்னா இந்த மியூசியம் வந்துட்டு இப்போ நான் இங்கே வந்திருந்தப்போ வந்து நான் ஒன்றும் உள்ளே போயிட்டு சுற்றி பார்க்கல, வெளியிலேருந்து தான் எடுத்துகிட்ருக்கேன், ஒன்றி தான் உள்ளே போகணும். பட் நான் இங்கே ஏற்கனவே விசிட் பண்ணவங்களை கேட்டேன், ஆல்மோஸ்ட் ஹாஃப் டே டு ஒன் டேவே ஆகும் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ஈவினிங் டைம் வந்தங்காட்டி இப்போ வந்து ஒன்றும் உள்ளே போகல, அதான் உள்ளே போகலாமா இல்லை நாளைக்கு வந்து போகலாமான்னு பார்த்துட்ருக்கேன். அந்தளவுக்கு பெரிய மியூசியமாக இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் டோட்டல் க்ரௌடு, இது வந்து எண்ட் ஆஃப் த டே டைமு, க்ளோசிங் டைம், அதனால் வந்துட்டு க்ரௌடு ஃபுல்லாக வெளியில் வந்துட்டுருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா மியூசியமோட மேப்பு. அதாவது சரி ஏற்கனவே பார்த்துட்டு வந்தவங்க ஒன் டே ஆகும்னு சொன்னாங்கன்ட்டு உள்ளே போயிட்டு இன்ஃபர்மேஷனில் கேட்டு வாங்கினேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த மியூசியமை சுற்றி பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 days ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நான் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு மார்னிங் வெளியாக வந்துட்டு இந்த மியூசியம் உள்ளே பார்க்கலான்ட்டு இருக்கேன். மியூசியம்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இப்போ ஹேண்ட் ட்ரான் போர்ட்ரேட்ஸ் வந்துட்டு நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க. பெஸ்ட்டு பெயிண்டர்ஸ் இந்த வேர்ல்டில் வந்துட்டு வரைஞ்சி வச்சுருக்க போர்ட்ரேட்ஸ் எல்லாம் வந்துட்டு ட்ராயிங்ஸ் உள்ளே இருக்குதுன்னு சொன்னாங்க. போய் பார்த்தா தான் தெரியும் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்துட்டு சாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு 2-3 இது வந்து போர்ட்ரேட்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளியில் வந்து இது பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிரமிட் ஷேப்பில் இன்வெர்டட் பிரமிடாக வச்சுருக்காங்க மிரரில். இது பார்த்தீங்கன்னா மியூசியமோட எக்ஸிட்டில் வச்சுருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டு, க்ரௌடு ஃபுல்லாக வெளியில் வந்துட்டுருக்காங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பிரமிட் வச்சுருக்காங்க, இன்வெர்டட் பிரமிட் மிரரில். ஸோ இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்காட்டி எல்லாருமே வந்துட்டு இங்கே நின்று பார்க்குறாங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மியூசியமோட மாடல் வெளியில் வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ பெருசு அந்த மியூசியம். இதுதான்
சொன்னாங்க. பிரமிட் ஸ்ட்ரக்சர் எல்லாம் இங்கே தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே பாரிஸில் இருக்க மியூசியமோட இன்டீரியர்ஸ் தான் பார்த்தீங்க. ஸோ வெளியில் எக்ஸ்டீரியர் பில்டிங்கும் சூப்பராக இருக்குது, அதையும் கவர் பண்ணி இந்த வீடியோவில் காமிச்சிருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மியூசியம் உள்ள விசிட் பண்ணி பார்க்க முடியாமல் நான் திரும்பி போகிறேன், பட் நாளைக்கு வந்து பார்க்கலான்ட்டு இருக்கேன். அது எப்படின்னு தெரில, மியூசியமில் சில மியூசியமில் வந்துட்டு உள்ள வீடியோஸ் எடுக்க அலோவ் பண்ணுவாங்க, சில இதில் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஓன்லி ஃபோட்டோஸ் எடுக்க அலோவ் பண்ணுவாங்க. உள்ளே அலோவ் பண்ணாங்கன்னா அதையும் வீடியோ எடுத்து கவர் பண்ணுறேன், இல்லைனா வந்துட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த மாதிரி வந்துட்டு இங்கே பாரிஸில் இருக்க மியூசியமோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் அதை தான் பார்த்துருக்கீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம்.